வணக்கம் திசைகளின் விளையாட்டுச் செய்திகள் நேற்றிரவு நடைபெற்ற இங்கிலாந்து பிரீமியர் லீக் ஆட்டத்தில் அர்சனல் அணி தன் சொந்த அரங்கிலேயே சுழியம் இரண்டு என்ற கோல் கணக்கில் செல்சி அணியிடம் தோல்வி கண்டது செல்சியின் புதிய தாக்குதல் ஆட்டக்காரரான ரொமேலு லுகாக்கு ஆட்டத்தின் பதினைந்தாவது நிமிடத்தில் முதல் கோலை புகுத்திய வேளையில் முப்பத்தி ஐந்தாவது நிமிடத்தில் செல்சியின் தற்காப்பு ஆட்டக்காரர் ரிகா ஜேம்ஸ் இரண்டாவது கோலை புகுத்தி செல்சியின் வெற்றியை உறுதி செய்தார் இந்த வெற்றியின் வழி செல்சி லீக் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது ஸ்பெயின் லா லீகாவில் இன்று அதிகாலை இரண்டு ஆட்டங்கள் நடைபெற்றன அதிகாலை ஒன்று முப்பதுக்கு நடைபெற்ற ஆட்டத்தில் கடந்த பருவ லீக் வெற்றியாளரான அத்லட்டிகோ மாட்ரிட் ஒன்றுக்கு சுழியம் என எல்ஜே அணியை வெற்றி கொண்டது இந்த அணியின் ஒரே வெற்றி கோலை ஆட்டத்தின் முப்பத்தி ஒன்பதாவது நிமிடத்தில் அங்கில் கொரியா புகுத்தினார் அதிகாலை நான்கு மணிக்கு நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் லெவன்தே அணியும் ரியால் மாட்ரிட் அணியும் மூன்றுக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் சமரிலை கண்டன இந்த ஆட்டத்தில் லெவன்தே ஆட்டக்காரர் ஐட்ரோ பெர்னாண்டஸ் ஆட்டத்தின் எண்பத்தி ஏழாவது நிமிடத்தில் சிவப்பு அட்டை காண்பிக்கப்பட்டு திடலை விட்டு வெளியேற்றப்பட்டார் ரியால் மேட்ரிட் அணி சார்பில் கேரத் பேல் ஒரு கோலும் விசினியஸ் ஜூனியர் இரண்டு கோல்களையும் புகுத்திய வேளையில் லெவன்தே அணி சார்பில் ரோஜர் மார்த்தி ஜோசே கம்பானா மற்றும் ரோபர்ட் பியர் தலா ஒரு கோலை புகுத்தினர் மலேசிய சூப்பர் லீக்கில் நேற்று இரவு இரண்டு ஆட்டங்கள் நடைபெற்றன இரவு எட்டு பதினைந்துக்கு நடைபெற்ற ஆட்டம் ஒன்றில் சபா அணி பினாங் அணியை மூன்றுக்கு சுழியும் என்ற எண்ணிக்கையில் வீழ்த்தி வெற்றி கண்டது சபாவுக்கான கோல்களை ஆட்டத்தின் முப்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி நான்காவது நிமிடங்களில் காசா கிராண்ட் புகுத்திய வேளையில் மூன்றாவது கோலை அறுபத்தி ஏழாவது நிமிடத்தில் செரிடின் போபே புகுத்தினார் இரவு ஒன்பது மணிக்கு நடைபெற்ற ஆட்டத்தில் மலாக்கா யுனைடெட் அணியும் யுஐடிஎம் அணியும் கோல் எதுவும் இன்றி ஆட்டத்தை சமநிலையில் முடித்துக் கொண்டன நேற்று இரவு இங்கிலாந்து பிரிமியர் லீக்கில் சவுத்தாம் அணிக்கும் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கும் இடையே நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சமநிலை கண்டன இந்த ஆட்டத்தின் முப்பதாவது நிமிடத்தில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் ஆட்டக்காரர் ஃப்ரெடின் கோலினால் பின்தங்கி இருந்த யுனைடெட் ஆட்டத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது நிமிடத்தில் மாசன் கிரீன்வுட் மூலம் ஆட்டத்தை சமப்படுத்தியது மற்றொரு ஆட்டத்தில் சட்டன்ஹாம் ஹேட்ஸ்பர் அணி ஒன்றுக்கு சுழியம் என்ற கோல் கணக்கில் உல்வர் ஹாம்டன் அணியை வீழ்த்தியது இந்த ஆட்டத்தின் ஒரே வெற்றி கோலை ஆட்டத்தின் ஒன்பதாவது நிமிடத்தில் டெலே அல்லி புகுத்தினார் இத்தாலி சிரியாவில் எட்டு அணிகள் இன்று அதிகாலை தங்களின் முதல் ஆட்டங்களை துவக்கின புலோக்னாவுக்கும் புதிய வரவான சலீர் நித்தானாவுக்கும் இடையிலான ஆட்டம் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் புலோக்னாவுக்கு சாதகமாக அமைந்த வேளையில் இந்த ஆட்டத்தில் புலோக்னா ஆட்டக்காரர்கள் இருவருக்கும் சலீர் நித்தானா ஆட்டக்காரர் ஒருவருக்கும் சிவப்பு அட்டை காட்டப்பட்டு திடலை விற்று வெளியேற்றப்பட்டனர் மற்ற ஆட்டங்களில் உடினேஸ் அணியும் ஜிவந்தஸ் அணியும் இரண்டுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் சமநிலை கண்ட வேளையில் நப்போலி அணி இரண்டுக்கு சுழியம் என வெனிசியாவை வெற்றி கொண்டது ரோமாவுக்கும் இடையிலான ஆட்டத்தில் ரோமா மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் பியோரினாவை தன் சொந்த அரங்கிலேயே வெற்றி கொண்டது கரீபியன் பிரீமியர் லீக் எனப்படும் வெஸ்ட் இண்டீஸின் உள்ளூர் டி டுவெண்டி தொடரான சிபிஎல் தொடர் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தொடங்க உள்ள நிலையில் தொடரில் பங்கேற்கும் அணிகள் தீவிரமாக தயாராகி வருகின்றன இத்தொடரின் நடப்பு சாம்பியன் சின்பாகோ நைட் ரைடர்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளரான நியூசிலாந்தின் முன்னாள் கேப்டன் பிரண்டன் மெக்கலும் கொரோனா சூழல் காரணமாக வெஸ்ட் இண்டீஸ் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் நடப்பு சீசனில் அவரால் பங்கேற்க முடியாது என்று அந்த அணி தெரிவித்துள்ளது இதையடுத்து சின்பாகோ நைட் ரைடர்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக இம்ரான் ஜான் நியமிக்கப்பட்டுள்ளார் டெனி டாட் டொபாகோ மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் ஏ அணியின் கேப்டனாக இம்ரான் ஜன் செயல்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் சின்சினாட்டியில் நடைபெற்று வரும் ஓபன் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதி ஆட்டம் ஒன்றில் தரவரிசையில் இரண்டாவது நிலையில் உள்ள கிரீஸைச் சேர்ந்த சிட் சிபாசும் அலெக்ஸாண்டர் ஸ்வரேவும் மோதினார்கள் இதில் மூன்றாவது நிலையில் உள்ள ஸ்வரேவ் ஆறுக்கு நான்கு மூன்றுக்கு ஆறு ஏழுக்கு ஆறு ஏழுக்கு நான்கு என்ற செட் கணக்கில் சித் சிபாஸை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் இந்த போட்டியில் நான்காவது வரிசையில் உள்ள ஆண்ட்ரே ரூப்லேவ் அரை இறுதியில் இரண்டுக்கு ஆறு ஆறுக்கு மூன்று ஆறுக்கு மூன்று என்ற செட்கணக்கில் முதல் நிலை வீரரான ரஷ்யாவின் டேனியல் மிட்பதேவை அதிர்ச்சிகரமாக வீழ்த்தினார் இறுதி ஆட்டத்தில் இவர் ஸ்பெரேவை சந்திப்பார் பெண்கள் பிரிவின் இறுதி ஆட்டத்தில் முதல் நிலை வீராங்கனையான ஆஸ்திரேலியாவின் ஆஸ்லே பாட்டியும் சுவிட்சர்லாந்தின் ஜில் டச்மேனும் மோதுகிறார்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்